நியூஸ் தமிழ் கழுகு. அதிருப்தியில இருக்கிற சில திமுக எம்எல்ஏக்களுக்கு பாஜக வள வீசறதா ஒரு தகவல் இருக்கு. திமுகவில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உதாசீனம், அமைச்சர்களோட பினாமி, வாரிசுகளால் ஓரங்கட்டப்பட்டவங்க, சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி கிடைக்காதவங்கன்னு அதிருப்தியில் இருக்கிற சில எம்எல்ஏக்களை குறிவைச்சு களமிறக்கப்பட்டிருக்கான் பாஜக உருவாக்கி இருக்கிற டீம். எம்எல்ஏக்களால் நேரடியாக இப்போ பாஜகவுக்கு தாவ முடியாது, அதனால திமுகவுக்குள்ள இருந்தபடியே சில வேலைகளை செய்ய வைக்கிறதுக்காக அவங்கள பற்றின தகவலை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கான் பாஜக நியமிச்ச டீம். இந்த லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்கிற பெயர்ல புதுக்கோட்டை எம்எல்ஏ டாக்டர் முத்துராஜா பெயரும் இருக்கான். தொகுதிக்கு புதுசுங்கிறனால அதிருப்தியாளர்களை சரி செய்ய தேர்தல் செலவுன்னு பல கோடியை செலவழிச்சிருக்கிறாராம். அமைச்சர் பதவி கிடைக்கும்னு நினைச்ச நிலையில அதுவும் கிடைக்கல. கட்சி நிகழ்ச்சிக்கு யாராவது நிதி கேட்டா மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் மூணு பேரும் தான் மொத்தமா கலெக்ஷன் பாக்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் வருமானத்தை வச்சு செலவு செஞ்சிட்டு இருக்கேன்னு ஓப்பனாவே புலம்பி இருக்கிறாரு முத்துராஜா. பல வதந்திகள் கிளம்புற நிலையில பாஜக வலையில சிக்கிற வாய்ப்பில்ல. தலைமை கூப்பிட்டு சொன்னா கேக்குற மனநிலையில இருக்கிறதா சொல்றாங்க உடன்பிறப்புகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.